ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் முறைகேடு, தமிழக அரசின் அதிரடி முடிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். வங்கிகளில் பெறப்பட்ட அனைத்து பொது கடன்களையும் ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு குழு ஒன்றை அமைத்திருக்கு. கூட்டுற வங்கிகளில் 5% நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த நிலையில் இந்த விவகாரத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது அம்பலமாகியிருக்கு. போலி நகைகளை அடகு வைத்து லட்சக்கணக்கில் கடன் பெற்றிருப்பது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்காக வெவ்வேறு வங்கிகளில் நகைகளை வைத்து கடன் தொகை பெற்றிருப்பது உள்ளிட்ட பல விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் போலி நகைகளை வைத்து கடன் பெற்றதாக திருச்செங்கோடு சரக கூட்டுறவு வங்கிகளின் துணை பதிவாளர் வெங்கடேசன் போலீஸில் அளித்த புகாரின் அடிப்படையில் வங்கி இயக்குநர்கள் ஒருவரான கிருஷ்ணசாமி, சரோமணி, சிவலிங்கம், சுந்தரராஜன் மற்றும் கூட்டுறவு வங்கியின் உறுப்பினர்கள் 6 பேர் என 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகள் தொடர்பாக முறைகேடு தொடர்பாக வங்கிகள் பெறப்பட்ட 100% பொது நகைக்கடன் ஆய்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு குழு வந்து அமைச்சிருக்காங்க. கூட்டுறவு சார் பதிவாளர், கூட்டுறவு வங்கியின் சரக மேற்பார்வையாளர், நகை மதிப்பீட்டாளர் கொண்ட குழுவை அமைக்க அரசு வந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் பெறப்பட்ட 100% நகைக்கடன்களை ஆய்வு செய்யும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசு, சென்னை மண்டலத்தில் துணை பதிவாளர்களை கொண்ட குழு வந்து அமைத்து நகைக்கடன்களை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அத்துடன் அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு செய்து நவம்பர் 21 அறிக்கை தாக்கல் செய்யவும் வந்து உத்தரவிட்டிருக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து போலியாக வந்து நகை வச்சு நகைக்கடன் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.